சத்யத்தின் சிவி செய்திகளுக்காக ஆறுமுகம். இன்றைய முக்கிய செய்திகள். நெடுஞ்சாலைத்துறையில் டெண்டர் வழங்குவதில் முறைகேடு. முடிந்த பணிகளுக்கு பணம் தராமல் இழுத்தடிப்பதை கண்டித்து நெல்லை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் முன்பு ஒப்பந்ததாரர்கள் ஆர்ப்பாட்டம். சிறையில் செல்போன் வைத்திருந்த வழக்கில் முருகன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். சென்னை கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர் சேர்க்கைக்கு லஞ்சம் வாங்கிய அப்பள்ளியின் முதல்வர் ஆனந்தன் கைது செய்யப்பட்டார். சேலையூர் அருகே வீட்டின் மீது உயர் அழுத்த மின்சார ஒயர் பட்டு 1.5 வயது குழந்தை உயிரிழப்பு. காப்பாற்ற சென்ற தாய் மகள் படுகாயம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நெடுஞ்சாலைத்துறையில் டெண்டர் வழங்குவதில் முறைகேடு. முடிந்த பணிகளுக்கு பணம் தராமல் இழுத்தடிப்பதை கண்டித்து நெல்லை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் முன்பு ஒப்பந்ததாரர்கள் ஆர்ப்பாட்டம். நெல்லை கோட்ட நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்த பணிகள் கொடுப்பதில் முறைகேடு நடந்து வருகிறது. குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே பல ஆண்டுகளாக ஒப்பந்தம் வழங்கப்பட்டு வருகிறது. கூடங்குளம் அனுமின் நிலையத்தில் சார்பால் வழங்கப்பட்ட வளர்ச்சி நிதியிலிருந்து ராதாபுரம் உள்கோட்டத்தில் சாலை அமுழிக்கப்பட்ட 8 மாத காலத்திற்குள் மேலாகிறது. இந்த ஒப்பந்தத்துக்கான நிதி மாவட்ட நிர்வாகத்துடன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முறைகேடு கேட்டதால் இந்த நிதி வேறு பணிகளுக்கு செலவிடப்பட்டது. இதனால் பணிகள் முடிந்து பணம் கிடைக்காமல் ஒப்பந்ததாரர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக முடிக்கப்பட்ட பணிகளுக்கு பணம் வழங்க உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஒப்பந்ததாரர்கள் பாளையங்கோட்டையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களே கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறப்படவில்லை என்றால் சென்னை தலைமை நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபடும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சிறையில் செல்போன் வைத்திருந்த வழக்கில் முருகன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் ஆண்கள் சிறையில் உள்ள முருகனிடமிருந்து கடந்த ஆண்டு மார்ச் 26 2 செல்போன்கள், 2 சிம் கார்டுகள் மற்றும் சார்ஜர் சிறைத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் நேற்று வேலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் முருகன் ஆஜர்படுத்தப்பட்டார். பின்னர் இந்த வழக்கு வரும் 17 ஒத்தி வைக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் முருகன் பலத்த பாதுகாப்புடன் சிறைக்கு சொண்டு கொள்ளப்பட்டார். இந்த வழக்கு விசாரணை குறித்து முருகனிடம் கேட்டபோது எதையும் கூறாமல் கை கூப்பி கும்பிடு கொண்டே சென்றார். சேலையூர் அருகே வீட்டின் மீது உயர் அழுத்த மின்சார ஒயர் பட்டு 1.5 வயது குழந்தை உயிரிழப்பு. காப்பாற்ற சென்ற தாய் மகள் படுகாயம். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தை அடுத்த சேலையூர் அருகே நியூ பாலாஜி நகர் விரிவு பகுதியைச் சேர்ந்தவர் சிவானந்தம், இவரது மனைவி ரேணுகா, இவர் மகள் சௌமியா, இவர்கள் வீட்டு மாடி மீது உராசியபடி உயர் அழுத்த மின்சார ஒயர் சென்ற நிலையில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த ராணி என்பவரின் 1.5 வயது ஆண் குழந்தை கிஷோருடன் சிவானந்தா வீட்டு மாடியில் இருந்துள்ளார். அப்போது குழந்தை கிஷோருடன் சிவானந்தா வீட்டு மாடியில் இருந்துள்ளார். அப்போது கிஷோர் உயர் அழுத்த மின்சார பிடித்த நிலையில் கதிரியதை கண்டு வீட்டின் உரிமையாளர் தாய் ரேணுகா, மகள் சௌமியா ஆகியோர் குழந்தையை காப்பாற்ற முயன்ற போது அவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதில் குழந்தைகள் கிஷோர் சம்பவ இடத்தே உயிரிழந்தார். காப்பாற்ற முயன்ற தாய் ரேணுகா, மகள் சௌமியா ஆகியோர் பலத்த தீ காயத்துடன் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவலங்காடு அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையத்து ஆசிரியரின் மீது குட்டியானை மோதியதில் 2 சம்பவ இடத்திலே பலியானார்கள். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் அருகே நகரி கோகபுரம் பகுதியில் அமைந்துள்ளது மத்திய தொழில் பாதுகாப்பு பட மையம். இந்த மையத்தில் காவலர்களுக்கு பயிற்சி அளிக்கும் உடற்கல்வி ஆசிரியர்களாக மகாராஷ்டிராவை சேர்ந்த வர்மன நிக்லேஷ் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பதுகர் சிங் ஆகிய இருவரும் பணிபுரிந்து வந்தனர். நேற்று திருவலங்காட்டில் இருசக்கர வாகனத்தில் வற்றோர் போட்டுவிட்டு அரக்கோணம் வழியாக வந்து கொண்டிருந்தனர். சங்கர நல்லூர் என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த குட்டியானை என்ற வாகனம் இவர் மீது நேருக்கு நேர் பலமாக மோதியது. இதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை உயிர் உடற்கல்வி ஆசிரியர்கள் சம்பவ இடத்திலே உயிர் உடல் நசுங்கி இறந்துள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த திருவலங்காட்டை சின்னமாப்பேட்டை சேர்ந்த குட்டியானை ஓட்டுநர் விஜயகுமார் உடனடியாக திருவள்ளூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் மருத்துவமனைக்கு செல் முன் வழியிலே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து திருவலங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் அருகே வண்ணச்சுப்பட்டினம் கடலில் மனிதநேயம் ஜனநாயக கட்சியினர் கடலில் இறங்கி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காத மத்திய அரசை கண்டித்து மனிதநேய ஜனநாயக கட்சியினர் கோட்டைப்பட்டினம் அருகே உள்ள வண்ணச்சுப்பட்டினம் கிராமத்தில் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு மாவட்ட பொருளாளர் ஷேக் இஸ்மாயில் தலைமை வகித்தார். தொழில்நுட்ப அணி செயலாளர் ஹரிஸ் ஆகியோர் பேசினார் மற்றும் போராட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் அஜ்மீர் அலி, ஒலி முகமது, சையத் அபுது ஹகிர், அறந்தாங்கி நகர அவைத் தலைவர் அப்துல் சமித், நகர செயலாளர் குப்துல் சாதிக், நகர துணை செயலாளர் ஷேக் அப்துல்லா, மாணவர் அணி செயலாளர் பர்த்திக் கான் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நான்காவது நாளாக முக ஸ்டாலின் காவேரி உரிமை மீட்பு பயணம். திமுக செயல் தலைவர் முக ஸ்டாலின் நான்காவது நாளாக காவேரி உரிமை மீட்பு பயணத்தை திருவாரூரில் இருந்து தொடங்கியுள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து திருச்சி முக்கோப்பில் இருந்து கடலூர் வரை திமுக செயல் தலைவர் முக ஸ்டாலின் காவேரியின் உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொண்டுள்ளார். கடந்த 7ஆம் தேதி திருச்சி முன்கோம்பில் இருந்து தொடங்கி இந்த பயணம் நான்காவது நாளாக இன்று திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. திருவாரூரில் சன்னிதி தெருவில் உள்ள திமுக தலைவர் கருணாநிதி இல்லத்தில் இருந்து நான்காவது நாள் பயணத்தை தொடங்கிய முக ஸ்டாலின் கீழ வீதி, மேல வீதி, தெற்கு வீதி வழியாக பவித்ரா மாணிக்கம் சென்றார். இன்றைய பயணத்தில் குளிக்கரை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே முக ஸ்டாலின் உரையாற்றியுள்ளார். திருவாரூரில் தொடங்கியுள்ள முக ஸ்டாலின் இன்றைய பயணம் மாலையில் திருத்துறைப்பூண்டியில் நிறைவடைகிறது. சென்னை கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் மாணவர் சேர்க்கைக்கு லஞ்சம் வாங்கிய அப்பள்ளியின் முதல்வர் ஆனந்தன் கைது செய்யப்பட்டார். சென்னை அசோக் நகர் நடேசன் சாலையில் மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சென்னையில் உள்ள பிரபல தனியார் கல்வி நிறுவனத்துக்கு இணையாக தரமான கல்வி வழங்கப்பட்டதோடு கட்டணம் குறைவு என்பதால் அங்கு தங்களது குழந்தைகள் சேர்க்க பெற்றோர்கள் போட்டி போடுகின்றனர். இந்த நிலையில் வரும் 2018-2019 ஆண்டுக்கான கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனால் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தலித் ஒதுக்கீடு இடம் கோரி தலித் மாணவரின் பெற்றோர் சேர்க்கைக்கு விண்ணப்பித்திருந்தனர். கல்வி உரிமை சட்டத்தின் கீழான தலித் ஒதுக்கீட்டில் கல்வி பயில கட்டணம் எதுவும் இல்லாததால் அவர்கள் தொடர்பு கொண்ட கேந்திரிய வித்யாலய பள்ளி முதல்வர் ஆனந்தன் தலித் ஒதுக்கீட்டில் இடம் தர 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தலித் மாணவரின் பெற்றோர் சிபிஐ லஞ்ச ஒழிப்பில் பிரிவில் புகார் அளித்துள்ளனர். அவரின் அறிவுறுப்படி ரசாயனம் தடவி 1 லட்சம் ரூபாய் பணத்தை பள்ளி முதல்வர் ஆனந்தனிடம் தலித் மாணவன் பெற்றோர் கொடுத்துள்ளார். அப்போது மறைந்திருந்த சிபிஐ அதிகாரிகள் பள்ளி முதல்வர் ஆனந்தனை கையும் களவுமாக கைது செய்தனர். மார்ச் 1ஆம் தேதி தொடங்கிய மாணவர் சேர்க்கை தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதால் இதுவரை எத்தனை பேரிடம் இவர் லஞ்சம் வாங்கியுள்ளார் என்றும் எந்த அடிப்படையில் மாணவருக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் பள்ளி முதல்வர் ஆனந்தனிடம் சிபிஐ லஞ்ச ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜௌரி மாவட்டத்தில் பாகிஸ்தானை ஒட்டியுள்ள சுந்தர்பனி எல்லை பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணி நேற்று ஈடுபட்டனர். அப்போது பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இதையடுத்து இந்திய ராணுவ வீரர்களும் பதில் தாக்குதல் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் படுகாயம் அடைந்த வினோத் சிங், ஜாக் சர்மா ஆகிய 2 ராணுவ வீரர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். வீர மரணம் அடைந்த 2 வீரர்களும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் 4வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி எளிதாக வீழ்த்தியது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்தது. தொடக்க வீரர் ரஹானே 13 ரன்களை விக்கெட் இழந்தார். பின்னர் வந்த வீரர்கள் ஹைதராபாத் அணியின் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் 1 இலக்கு 1 ரன்னுடன் ஆட்டம் இழந்தனர். நஞ்சு சம்சன் நிதானமாக விளையாடி 49 ரன்கள் சேர்த்தார். 20 ஓவர் முடிவில் ராஜஸ்தான் அணி 9 விக்கெட் இழப்புக்கு 125 ரன்களை எடுத்தது. இலி வெற்றி இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணி தவான் வில்லியம்சன் ஜோடி ராஜஸ்தான் அணியின் பந்து வீச்ச பதம் பார்த்தது. சிறப்பாக விளையாடிய தவான் 33 பந்துகளில் அரைசதம் கடந்தார். இறுதியில் ஹைதராபாத் அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தானை வீழ்த்தியது. தவான் 77 ரன்களையும் வில்லியம்சன் 36 ரன்களும் கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்தனர்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. இனிவரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.